ஆள் துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுவனை மீட்க முயன்ற தீயணைப்பு படையினர் போராட்டம் வீணானது. இதெல்லாம் வழக்கமானதுப்பா. தமிழக வீராங்கனை சாதனை. இதெல்லாம் சகஜமானதுப்பா. மாவோயிஸ்டுகள் மூலம் கடத்தப்பட்டார் கலெக்டர். இதெல்லாம் சாதாரணமாப்பா. யோ, என்னையா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மகா கேவலமா பேசிட்டு இருக்க? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன, இந்த ஆளு நீத்து போன சோறும் புளிச்ச மாவையும் தின்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். மூணு புருஷனை வச்சிருக்க கோமதி, இந்த ஆளு நாலா புருஷனை வச்சிருக்கப்பையும் இவன் கவலைப்படுறேன். எய்த்த வீட்டு கதிரேசன், இந்த ஆளு பொண்டாடியை கூட்டிட்டு போனப்பையும் இவனுக்கு கவலை இல்லை. இப்படித்தான் சொந்த பிரச்சனைக்கே கவலைப்படாத இந்த நாதாரி பேக்கிட்ட நீ எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க? வேலையை போடுறான். இவன் விளக்குன அன்னைக்கே உன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பொண்ணு அமெரிக்காவில, அந்த முத வீட்டு கோமதிக்கு பிறந்தது தானே? என் பையன் ஆப்பிரிக்காவில. கதிரேச மகன் தானடா. ஒழுங்க மரியாதையா ஓடி போயிரு. இன்னொரு தடவை பேண்ட் சட்டை இன்செர்ட் பண்ணி பார்த்தேன், ராட வச்சு பேக்கில் எடுத்துட்டு ஓடி போயிரு. ஓ சிட்டி பசங்களா, உனக்கு என்னண்ணே? இல்லண்ணே, ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டேன். கோச்சுக்க மாட்டேன். என்னைக்குமே அழுகி போன பழத்தை வச்சு அபிஷேகம் பண்ண நினைக்க கூடாது. புரியலையே ஒண்ணு. நாளை காலைல குளிச்சு புட்டு நேர கண்ணாடி முன்னாடி போய் நில்லு, எல்லாம் புரியும். ஒன்ன போய் கேட்ட பாரு. நானே வெறுத்து போயிருக்கேன்டா. ரியல் எஸ்டேட்டே ரொம்ப டல்லாக இருக்கும்ல. முள்ளங்கி கரெக்டாக இருந்தால் பேசலாம். பூதம் தான்டா மச்சான், நாலு பரம்பரையாக வச்சுருக்காங்க. சரிடா மச்சான். டேய் மாப்பிள, அட்டைப்பட முடியுமா? அதான் திருச்சியில் ஆதி இருக்கானடா, அவன்கிட்ட வேணால் கேட்டு போகிறேன். ஒரு அட்டைக்கு மூணா நின்ன பார்ப்போம். சொல்கிறேன் மாப்பிள. ஓகேடா. என்ன சூரி, வெறி தீர அடிச்சியா? என் வெறி ஒன்றும் அடங்கலண்ணா. அப்போ உன்னால் முடியற மட்டும் முருகேச அடி. அண்ணா சொல்றது நான்டா. அடி அடிச்சிருவானே? நான் சொல்றேன் அடி. இப்போ என்ன செய்யறேன்னா தெரியுண்ணே. என்ன யோகா, உங்களை அடிக்க வந்தான், தடுக்க வந்த என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பிராது கொடுக்கணும். இந்த கிளம்பு குடி. நல்லா அடிச்சியா? இப்ப சந்தோஷம் தானே? அவன் வீட்டுக்கு ஒரு கட்டு கொடுத்து அனுப்பு. ஆ சாப்பிடு. உலகத்துல ரொம்ப பாவியம், ரொம்ப கொடுத்து வச்சதும் நாம தான். நீ ரெஸ்ட் எடு.
என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீண்டாம இருந்தது இப்ப ரொமான்ஸ் லுக் எல்லாம் வருது. போன பிறவில ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அதனாலதான் உனக்கு நான் நீ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். எப்படி நீ எனக்கு கிடைச்சிருக்கல்ல? என்ன சொல்லு சார்? சட்டமும் சாட்சி என்ன சொல்லுங்க சார். அதெல்லாம் சாப்பிட மாட்டார். சாப்பிடறேன். இனிமேல் அடி தடின்னு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க முட்டி முட்டி தட்டி விடுவேன். கையெழுத்து போட்டு போ. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? நீ படு. வீட்டுக்கு போலாம் வாப்பா. அப்பா என்னப்பா பண்ற நீ? ஜாமீன் எடுத்துட்டு வரீங்களா?